Hey guys, welcome back to my channel Sudhavin Illam All About Life. In this video number arm strengthening and toning plus chest toning எப்படின் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா மட்டும் இல்லாம ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்க போகுது. அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இன்னும் என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிடுங்க. எந்த எக்ஸசைஸும் ஒரு வார்ம் அப்போட தான் ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி இந்த ஆர்ம்ஸ் அண்ட் செஸ்ட் டோனிங் எக்ஸசைஸ்க்கு நம்ம வார்ம் அப்போட ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் வார்ம் அப் எக்ஸசைஸ் நம்பர் 1. இதுக்கு கையை முன்னாடி ஃபிங்கர்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்புறம் ஃபிங்கர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு பின்னாடி ஃபோல்ட் பண்ணணும். இதுதான் வார்ம் அப் எக்ஸசைஸ் நம்பர் 1. இது வார்ம் அப் எக்ஸசைஸ் நம்பர் 2. ஃபிங்கர்ஸை ஃபோல்ட் பண்ணிட்டு நல்லா ஆர்ம்ஸை ரொட்டேட் பண்ணணும். இப்போ வார்ம் அப் எக்ஸசைஸஸ் முடிஞ்சிருச்சு. இந்த ஒர்க் அவுட் ரெஜிமோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஒரு ஒரு எக்ஸசைஸும் நம்ம ஒரு 15 கவுண்ட்ஸ்க்கு பண்ணலாம். இந்த எக்ஸசைஸ்க்கு ஆர்ம்ஸ் ரெண்டையும் காதுக்கு பின்னாடி வச்சுட்டு முன்னாடி ஃபோல்ட் பண்ணணும். முன்னாடி ஃபோல்ட் பண்ணுறப்ப எல்போஸ் ரெண்டும் டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆர்ம்ஸ் முன்னாடி வரப்ப நல்லா ஸ்க்வீஸ் பண்ணணும். பின்னாடி பெண்ட் பண்ணுறப்ப நல்லா ப்ரெஷர் அப்ளை பண்ணணும். இது எக்ஸசைஸ் நம்பர் 2. இது ப்ரீவியஸோட எக்ஸசைஸோட வேரியேஷன் தான். அதில் வந்து கை ரெண்டும் இயர்ஸ்க்கு பின்னாடி வச்சுக்கிட்டோம். இது வந்து ரெண்டு ஆர்ம்ஸையும் தலைக்கு மேலே வச்சுட்டு அதே மாதிரி முன்னாடி ஃபோல்ட் பண்ணி எல்போஸ் ரெண்டும் டச் பண்ணுற மாதிரி பண்ணணும். சேம் ப்ரெஷர் கொடுக்குறதும் சேம் அதே தான். முன்னாடி வரப்ப ஸ்க்வீஸ் பண்ணணும், பின்னாடி போகிறப்ப ப்ரெஷர் அப்ளை பண்ணணும். இது எக்ஸசைஸ் நம்பர் 3. இதுக்கு கை ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே ஸ்ட்ரெச் பண்ணணும். அதே மாதிரி கீழே ட்ராப் பண்ணணும். இப் மேலே ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே ட்ராப் பண்ணுறப்ப ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு கீழே ட்ராப் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பின்னாடியும் பெண்ட் ஆகக்கூடாது, அதே மாதிரி முன்னாடியும் ஸ்டூப் ஆகக்கூடாது. நம்ம அப்பர் பாடி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் நமக்கு இந்த எக்ஸசைஸ்லேருந்து நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். இதுவும் ஒரு 15 டைம்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் போக போக கொஞ்சம் நம்ம ஈஸியாகவே பண்ணலாம். இது எக்ஸசைஸ் நம்பர் 4. இது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் எல்லாம் 2-in-1 பர்பஸ் சர்வ் ஆகுது. செஸ்ட் டோன் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்ம்ஸ்க்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இது வந்து கை நல்லா பின்னாடி ஓப்பன் பண்ணிவிட்டு முன்னாடி ஃபோல்ட் பண்ணணும். பின்னாடி போகிறப்ப நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் எல்போஸை. முன்னாடி எடுத்துகிட்டு வரப்ப நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணால் நமக்கு நல்ல எஃபெக்ட் தெரியும். 2 weeks இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். சேம் எக்ஸசைஸ் வித் டம்பிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாம் சேம் மெத்தட் தான். ஆர்ம்ஸ் முன்னாடி வரப்ப நல்லா ஸ்க்வீஸ் பண்ணணும். அதே மாதிரி பின்னாடி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப நல்லா எல்போஸ் எந்த அளவுக்கு பின்னாடி போகுதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த டம்பிள்ஸ் வந்து நமக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுனால நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். பட் உங்களால் டம்பிள்ஸ் வச்சு பண்ண முடியலன்னா டம்பிள்ஸ் இல்லாமலே கூட பண்ணலாம். அதுவும் எஃபெக்டிவாக தான் இருக்கும். பிகினர்ஸ்க்கு டம்பிள்ஸ் அட்வைசபிள் இல்லை. அதே மாதிரி ரொம்ப ஹெவி வெயிட்ஸும் லிஃப்ட் பண்ணுறது நல்லதில்லை. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நல்ல பாடி ஸ்ட்ரெயிட்டாக, அப்பர் பாடி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கையும் பெண்ட் ஆகாத மாதிரி, ரிலாக்ஸ்டாக இருக்காத மாதிரி நல்லா ஸ்டிஃபாக ஃபர்மாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு இந்த டம்பிள்ஸ் யூஸ் பண்ணால் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ரிசல்ட் ரொம்ப வேகமாக தெரியும். டம்பிள்ஸ் வெயிட்டும் ஒரு 1-1.25 வரைக்கும் லிஃப்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே லிஃப்ட் பண்ணுறது அவ்வளோ லேடிஸ்க்கு அட்வைசபிள் இல்லை. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 5 பார்க்கலாம். இதுக்கு வந்து கை ரெண்டையும் பின்னாடி ஜாயின்ட் பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸை லாக் பண்ணிக்கணும். லாக் பண்ணிவிட்டு ஆர்ம்ஸ் ரெண்டையும் மேலே லிஃப்ட் பண்ணி ட்ராப் பண்ணணும். லிஃப்ட் பண்ணுறப்ப நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ட்ராப் பண்ணுறப்ப நல்லா ப்ரெஷர் அப்ளை பண்ணி பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நெக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இருக்கணும். அப்பர் பாடி நல்லா ஸ்டிஃபாக வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸசைசஸ் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும்.
இது சேம் எக்ஸசைஸ் வித் வேரியேஷன் டம்பிள்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ஆர்ம்ஸ் லிஃப்ட் பண்ணி ட்ராப் பண்ணணும். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 6 பார்க்கலாம். நம்ம பாம்ஸ் ரெண்டையும் ப்ரே பண்ணுற மாதிரி ஜாயின்ட் பண்ணிட்டு ஆர்ம்ஸை முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே பேக்வர்ட்ஸ் ஃபோல்ட் பண்ணணும். ஃப்ரண்ட் ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப ப்ரெஷர் நல்லா அப்ளை பண்ணணும். அதே மாதிரி பின்னாடி ஃபோல்ட் பண்ணுறப்ப நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்பையும் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். அப்பர் பாடியை நல்லா ஸ்டிஃபாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நம்ம ஃபீட் ரெண்டையும் ஒரு 1 ஃபீட் கேப்பில் வச்சுக்கணும். ஆர்ம்ஸை ரொம்ப மேலேயும் லிஃப்ட் பண்ணக்கூடாது, இல்லை ரொம்ப கீழேயும் ட்ராப் பண்ணக்கூடாது. கரெக்டாக செஸ்ட் லெவல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 7 பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஆர்ம்ஸ் ரெண்டையும் முன்னாடி வித் ஃபிங்கர்ஸ் ஓப்பன் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே எல்போஸ் பின்னாடி போகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஆர்ம்ஸ் பின்னாடி ஃபோல்ட் பண்ணுறப்ப ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு எல்போஸ் பின்னாடி போகுதோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும். அது அப்புறம் பண்ணிவிட்டு திருப்பியும் ஆர்ம்ஸ் கீழே ட்ராப் பண்ணி திருப்பியும் அதே சேம் எக்ஸசைஸை ரிப்பீட் பண்ணணும். இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 8 பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ்க்கு ஆர்ம்ஸை மேலே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஃபிங்கர்ஸை லாக் பண்ணிவிட்டு பின்னாடி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து பின்னாடி பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி ஆர்ம்ஸை ஹெட்டுக்கு மேலே லிஃப்ட் பண்ணுறப்ப நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த பொசிஷனில் நம்ம பண்ணால் நமக்கு நல்ல ரிசல்ட் ரொம்ப ஈஸியாக ரொம்ப வேகமாக தெரியும். அதே மாதிரி ஆர்ம்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறப்ப நம்ம அப்டோமனை கொஞ்சம் இன்ஹேல் பண்ணி ஃப்ளாட்டாக வச்சுக்கிட்டா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சேம் எக்ஸசைஸ் வித் டம்பிள்ஸ் பண்ணலாம். 1 to 1.25 kgs டம்பிள்ஸ் போதும். ஒரு டம்பிள் போதும் இதுக்கு. டம்பிள்ஸை கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். இந்த இது பண்ணுறப்ப பாடி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். பட் இது கரெக்ட் போஸ்டரில் கரெக்ட் ப்ரெஷர், இது மட்டும் இல்லை எந்த எக்ஸசைஸ் ஆனாலும் அது கரெக்ட் போஸ்டரில் கரெக்ட் ப்ரெஷரோடு இந்த கரெக்ட் வே பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கு ஃபிங்கர்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கையை பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு உடனே முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த எக்ஸசைஸ் பேர் பம்பிங் எக்ஸசைஸ். கை பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப நல்ல ப்ரெஷர் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணணும். அப்படியே முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணணும். இந்த ஆர்ம்ஸ் அண்ட் செஸ்ட் டோனிங் எக்ஸசைஸ் ரெஜிமோட லாஸ்ட் ஒர்க் அவுட் இது. இது வெரி வெரி சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ் எக்ஸசைஸ். ஃபிங்கர்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆர்ம்ஸை முன்னாடியும் பின்னாடியும் ஸ்விங் பண்ணணும். இதையும் நல்லா போஸ்டர் அப்பர் பாடி நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு பண்ணால் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் நம்பர் 1. கையை மேலே லிஃப்ட் பண்ணி ஃபிங்கர்ஸை லாக் பண்ணி பேக் அண்ட் ஃபோர்த் பம்ப் பண்ணணும். இது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் நம்பர் 2. இதுக்கு வந்து நல்லா ஆர்ம்ஸை தலைக்கு மேலே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஃபிங்கர்ஸை லாக் பண்ணிவிட்டு டோஸில் நின்றுட்டு நல்லா பாடியை ஸ்ட்ரெச் பண்ணி பின்னாடி பெண்ட் பண்ணணும். இது நெக்ஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இது கோப்ரா போஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்ம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆர்ம்ஸ் ஸ்டோன் பண்ணுறதுக்கும் நல்லது, அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெச்சிங்க்கும் இது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் டு சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். பை டில் ஐ மீட் யூ ஆல் அகெயின் வித் அனதர் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ.